எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக இந்த வருடம் குரோதன வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/24 அன்று நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார். இந்த பெயர்ச்சி பலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அன்பு மகர ராசி நேயர்களே, மகர ராசி என்பவர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் யோகத்தை பாக்கியத்தை வளத்தை தருமானால் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இது பாக்கியஸ்தானம். பொதுவாக இந்த 5ஆம் இடம் என்பது நமக்கு பூர்வீக புண்ணியஸ்தானம், பூர்வீக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடம். ஆழ்மனை சிந்தனைகளுக்கு உண்டான ஒரு அற்புதமான இடம். காதலை சொல்லக்கூடிய அற்புதமான இடம். எண்ணெய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அற்புதமான இடம். இந்த மாதிரி அந்த 5ஆம் இடத்தை பற்றி சொல்லலாம். குலதெய்வ வழிபாட்டை பற்றி சொல்லலாம். நிறைய அந்த 5ஆம் இடத்துல தாய்மாமனை பற்றி சொல்லலாம், குலதெய்வத்தை பற்றி சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இடம்தான் பாக்கியஸ்தானம் தான் அந்த 5ஆம் இடம். அதனால தான் அதுக்கு பேரே பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த மாறி ஒரு சொல்லுது. அப்போ இந்த 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறது யோகமான யோகம்தான். ஆனால் குரு பகவான் யார், 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும். இந்த 3ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறது நமக்கு பாக்கியம் வலுமா அப்படின்னா, ஆழ்மன சிந்தனைகள் நிறைவேறாத சிந்தனைகள், அதாவது நிறைவேறாத சிந்தனைகள் கூட இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். நம்ம இந்த இடத்துல குரு பகவான் லக்னத்தை பார்ப்பார், சந்திரனாக கூட சேர்ப்பார். அப்போ நமக்குள்ளே என்ன ஆகும், ஒரு விடாமுயற்சியை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் நம்மளுடைய அதாவது ஒரு விடாமுயற்சி இதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு தன்மையை கொடுக்கும், உத்வேகத்தை கொடுக்கும், ஆழ்மனசில் ஒரு ஊக்க சக்தியை கொடுக்கும். அப்போ இந்த நேரத்தில் இந்த ஜாதகக்காருக்கு மகர ராசி என்பவர்களுக்கு குரு பார்வை இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போது இந்த குரு பார்வை எது எதுக்கெல்லாம் இருக்கும், திருமணம் ஆகக்கூடிய ஒரு தன்மை, திருமணம் சந்தோஷத்தை வாழ்க்கை பாக்கிய பலத்தை தரக்கூடியது. அப்போது அதே நேரத்தில் பூர்வ புண்ணிய பாக்கிய சனங்கள் தரக்கூடியது, வருமானத்தை பெருக்கக்கூடியது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடியது. இப்போது ஆனால் உங்களுக்கு தொழிற்சாணத்தில் குரு பார்வை இருக்குதா அப்படின்னா, பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்குது தவிர தொழிற்சாணத்தில் இல்லை. இருந்தாலும் நமக்கு பூர்வ பாக்கியஸ்தானம், நாம் இந்த இடத்துல இந்த வேலை, இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலை திடீர்னு போவாங்க, அவங்களுக்கு கிடச்சிரும். எப்படி அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காலகட்டம் ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும், பூர்வ பாக்கியஸ்தானத்தை பண்ணக்கூடியது. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உட்காந்துருக்கிறாரு, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பார்வை இருக்குது, லக்னத்தை பார்க்குறார். இந்த மாதிரி ஒரு நேரம் இவர்களுக்கு ஒரு பாக்கியமான நேரமாகும், ஒரு சிறப்பான காலகட்டம். அப்போ திருமணம் ஆவதற்கு திருமணத்தை கொடுக்கக்கூடியது, வேலை இல்லாததற்கு வேலை பாக்கியத்தை. இந்த நேரத்தில் இவர் இந்த வேலை செய்யணும்னு ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது, இந்த காலகட்டத்தில் அவர் 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு அற்புத பாக்கியத்தை தரக்கூடியது. அதனால தான் இந்த பாக்கியஸ்தானத்தில் தான் வரும்போது நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, யோகம் நல்லா இருக்குது. இப்போ ஜாதகருடைய தன்மை என்னன்னு பார்த்தோன்னா, லக்னத்துக்கு சனி பகவான் எங்கே இருக்கிறாருன்னா, லக்னாதிபதி சனி பகவான், சனி பகவான் 2ல் இருக்கிறார். குரு பகவான், அதாவது குரு பகவான் எப்படி இருக்கிறார்னா, சனி பகவான் வீட்டை பார்க்குறார், அந்த வீட்டு அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த குருவுக்கு 10ஆம் இடத்தில் இருக்க உச்சி சிந்தனை ஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம். இதில் லக்னத்துக்கு வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு தன்மை. இவருக்கு அந்த புத பகவான் எப்படி இருக்கிறார், லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய அந்த 9ஆம் அதிபதியை தான் குரு பகவான் பார்க்குறார். அப்போது அந்த பாக்கியங்கள் சேரக்கூடிய ஒரு தன்மை, விசேஷத்தை தரும், சுபிட்சத்தை தரக்கூடியது. இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜாதகக்காரருடைய தன்மை ஜீவசமாதி. இவரும் ராமானுஜர் கோவில் வழிபாட்டு முறை, அதாவது ராமானுஜர் கோவில், அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ராமானுஜரை போய் வழிபட்டு வருவது. அதே போல் இந்த ஆழ்வார்கள் அந்த இவருடைய தன்மை எங்கே இருக்கும் அப்படின்னா, திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற நவ திருப்பதி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஆழ்வார்கள் பிறந்த ஊர், ஆழ்வார்கள் பாடிய இடம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடம். அந்த நவ திருப்பதி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஆழ்வார்கள் அந்த பிறந்த ஊர், ஆழ்வார் திருநகரின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அந்த இடத்துல ஆழ்வார் பிறந்த ஊர், அதனால்தான் அவருக்கு ஆழ்வார் திருநகரின் பேர். அந்த இடத்துல நம்ம போய் சுவாமி கும்பிட்றது ஒரு விசேஷத்தை கொடுக்கும். அதே போல் அந்த இடம் ஃபுல்லாகவே ஆழ்வார்கள் பாடிய இடம். ஸ்ரீவில்லிபுத்தூர் போனீங்கன்னா ஆண்டாள் நம்ம ஆண்டாள் பாசுரங்கள் பாடி பெருமாளை நம்ம சேவிச்சுட்டு வர்றது
ஒரு பாக்கியத்தை கொடுக்கும், ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் நரசிம்மருடைய வழிபாட்டு முறை ஒரு பெரிய அற்புத பாக்கியத்தை கொடுக்கும். இந்த பக்த பிரகலாதன் சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான இவர், இந்த இவங்களெலாம் இவங்க கதையை கேட்குறது நமக்கு இந்த இது பகவத்கீதை படிக்கிறது இதெல்லாம் பெரிய விசேஷம். இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஞானத்தையும் யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியது. இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த ஆழ்வார்த்தை என்ன திருநகரிலாம் நம்ம முன்னாம் போக சொல்கிறோம் அப்படின்னா, ஜாதகருக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான பெருமாள் வழிபாட்டு, அதாவது பெருமாள் வழிபாட்டு முறைகள்லாம் இவர்களுக்கு யோகம் பாக்கியம் பலத்தை சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால் இந்த காலகட்டம் இதை இவர்கள் செய்யும் பொழுது திருமணம் ஆவதற்கு திருமண பாக்கியத்தை, ரொம்ப காலமாக திருமணம் இல்லை அவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும். பொதுவாக இந்த லக்னக்காரருக்கு ஏழாம் அதிபதி யார் அப்படின்னா சந்திரன், ஏழாம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாதத்தில் சனி பகவான் இருக்கிறாரு, இது ஒரு முறை. அப்போது இப்போ நம்ம வந்து சனி பெயர்ச்சி அப்போ நம்ம பார்த்தோம் பாதத்தில் சனி பகவான் இருக்கிறாரு, ரொம்ப சிரமத்தை கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குது. அப்போது இந்த மகர ராசி என்பவர்கள் யார் யார், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். அப்போ இவங்க வந்து அந்த நவத்திருப்பதி ஸ்தலத்துக்கு, திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற நவத்திருப்பதி ஸ்தலத்தை போய் வரும்போது அவர்களுக்கு பாக்கியம் பலம் சேரக்கூடிய ஒரு அதிகாரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் ஆண்டாளை பார்த்துட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இதெல்லாமே நமக்கு இதை போய் பார்க்கும்போதே நம்ம மனசுக்கே தெரியும் ஒரு அது இல்லாத நமக்கு மாற்றங்கள் நடக்க நடக்க நம்ம மாற்றங்கள் நிகழ்வதை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அதிகாரத்தை இருக்கும். ஸ்ரீரங்கம், அதாவது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணும்போது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியது. இந்த மாதிரி ஒரு ஒரு கோவிலும் ஏன் நம்ம போகிறோம், எதுக்காக போகிறோம், அங்கே இங்கே எதனால் விசேஷம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா, இப்போது ஒருத்தர் நேரடியாக வந்து வாழ்ந்து அவர்கள் அதை எழுதி வைத்த பிறகு அவர்கள் தான் குரு பகவான். ராமானுஜர் ஏன் நான் வந்து ராமானுஜர் குரு பகவான் அப்படின்றனா, அவர் சொன்னார், எப்படி சொன்னார்னா, நமோ நாராயணா எனும் நாமத்தை கண்டுகொண்டே நின்று, அதாவது மோட்சத்துக்கு முக்திக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை நான் கண்டுக்கினேன். எப்படி ஆனால் அந்த மந்திரம் தான் நமோ நாராயணான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம், எட்டு எழுத்து மந்திரம். அந்த மந்திரத்தை நான் வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு, எனக்கு உபதேசம் பண்ணிட்டாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஊரை கூட்டி ஒவ்வொருத்த மேலே ஏறி சொல்கிறார். அப்போது தனக்கு தெரிந்ததை தன்னுள் வைத்து கொள்ளாமல் பிறருக்கு சொன்னவர்கள்தான் குருநாதன். குருன்றவர் யார், அவர் தான். அப்போது மற்றவங்களுக்கு எப்போ சொல்லி கொடுக்கணும்னு தோணுதோ அவர்கள் தான் குரு பகவான். தனக்கு தெரிஞ்சிடுச்சு அது தன்னோடையே இருக்கட்டும், நான் ரகசியம் காக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வேறு. தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை எப்பொழுது ஒருவர் கையில் எடுக்கிறாரோ அப்பொழுது குரு பகவான் குருவாயிடுறார். அவர் அவர் தான் தீட்சை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தைக்கு வந்து விடுவார். அப்போது அவர் சொல்கிறதே இந்த மாதிரி. அப்போது அவர்கள் நாம் வழிபடும் போது அப்போயே அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒவ்வொருத்த மேலே ஏறி நான் வந்து மிக உன்னதமான மந்திரத்தை கற்றுக்கிட்டேன், அந்த மந்திரம்தான் நமோ நாராயணா எனும் மந்திரம், அதை நீங்களெல்லாம் சொல்லி பிறவி பயனை பிறவி பெருங்கடலை நீங்கள் கடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாருன்னா, அப்போது மக்கள் மேலே எவ்வளோ அதீத நம்பிக்கையும் அதீத பற்றும் வைத்திருப்பார். இறைவன் பால் கொண்ட பற்றின் மேல் அவருக்கு அந்த மந்திரத்தை கொடுத்து மக்கள் மேல் உள்ள ஆசையினால் அவர்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க, அப்போது எவ்வளோ நம்ம அப்போ போகும்போது நமக்கும் அதை அவர் உபதேசிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும். அதனால் அங்கே போயிட்டு வாங்க, உங்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புத சூழலை உருவாக்கும்.